காய்ஸ் என்ன கேட்டால் இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு இண்டிகேட்டர் எது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்களா, ஸோ எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போட்டும் ப்ரோ, அந்த ஒரு ட்ரேட் எனக்கு வந்தால் ஒரு 1000 ரூபா போனால் 500 ரூபா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ட்ரேட் சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மார்க்கெட் ட்ரெண்டை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது இந்த பேக் கோட்டுக்கு போகும்போது மார்க்கெட் வந்து அப் தண்டுங்க, இந்த பேக் கோட்டுக்கு வந்துட்டு மார்க்கெட் வெளியே வரும்போது மார்க்கெட் டவுன் தண்டு. ஸோ என்ட்ரி நீ எதை வச்சு ப்ரோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா டோ இங்கே ஒட்டாக்கா பார்த்தியா கருப்பே டோ ஒட்டுங்கண்ணே. ஸோ இவனை வச்சா நீ என்ட்ரி எடுக்க போகிறீங்க சரியா? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ப்ரோ, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஸோ வெயிட் பண்ண போகிறீங்க, கரெக்டாக என்ட்ரி எடுக்க போகிறீங்க. ஆனால் இதை நீ என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏற்கனவே நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஆனால் வந்து ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறையா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரியா? சரி ரைட்டு, நம்ம வீடியோ பார்க்கலாம் ப்ரோ. சிம்பிளான விஷயம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கேண்டல்ஸ்டிக் பார்த்துக்கோங்க ப்ரோ. மார்க்கெட்டில் வந்து கேண்டல்ஸ்டிக் இம்பார்ட்டன்ட், கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இப்போ இங்கே வந்து பாருங்க, நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும்தான் இந்த கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன்ஸை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன், மிஸ் எதுக்குமே நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ப்ரோ நீ எடுக்கிற என்ட்ரி ரொம்ப முக்கியமான என்ட்ரி, ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப முக்கியம் ப்ரோ. ஓகே, ஆனால் நீங்கள் நினைக்கிற ஒரு அதேமாதிரி வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன் கரெக்டாக, பட் ஆனால் ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு என்ட்ரினா இன்னொரு என்ட்ரி பெட்டராக கிடைக்கும், அது இன்றைக்கே கிடைக்குமா அப்படின்னு வாய்ப்பு கிடையாது. ஓகே, நாளைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கட்டும் ப்ரோ. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ ட்ரேடுக்காக ட்ரேடு எதுட்டே ஆகணும்னு போய் மட்டும் மாற்றிக்காதீங்க ப்ரோ ப்ளீஸ். ட்ரேடு எதுட்டே ஆகணும், இன்றைக்கி நான் 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியாக ஒரு 500 கிட்ட லாஸ். ஓகே, ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சிம்பிளான மேட்டர் தான், போதும் அப்படின்ற மனசு வந்து போ ஓகே நான் இவ்வளோ தான் தாங்க முடியும் அப்படின்னு ப்ரோ ஒருத்தர் ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி தான் ஒரு நாள் கடுவை மாட்டின எளிமையாக ஆகிடுவார் ப்ரோ கண்டிப்பாக. உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஒரு 8000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதிகபட்சம் 800 ரூபா தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும், பட் நீங்கள் ஒரு 1600 ரூபா வைக்கிறீங்க. பட் அந்த 1600 ரூபாமே இதுதான் ஆகுதுன்னா நீங்கள் வெளியே வரணுமா வரக்கூடாதா? வெளியே வரணும், வெளியே வந்துடணும். அதை விட்டுட்டு நான் ஹோல்டு பண்ணுறேன், நான் வந்து கொஞ்சம் 1600 ரூபா வந்துச்சு ஸ்டாப் லாஸ், 1600 ரூபா தொட்டுச்சு அப்பயும் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக போயிடும், இன்றைக்கி என்ன நாளைக்கு போயிடும், நாளைக்கு போயிடும், ஒன்று 3 நாள் டைம் இருக்குது அதுக்குள்ளே போயிடும். இந்தமாதிரி வேலைலாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டில் அவங்க என்ன பண்ண முடியாது, சர்வே பண்ண முடியாது ப்ரோ. நம்மகிட்ட ஃபஸ்ட்டு கேபிட்டல் இருக்கணும், கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம சர்வே பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அதுதான் சொல்லிட்டு இருந்திருக்கேன் ப்ரோ, நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அவசியம் இல்லை, மெதுவாக ட்ரேட் எடுங்க, மார்க்கெட் எங்கேயும் போயிடாது, டைம் இருக்குது, ட்ரேடிங் அப்படின்றது டைம் ஆகும், அந்த டைமை கொஞ்சம் கொடுங்க மார்க்கெட் கிட்ட, வந்தவுடனே உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டாக்டருக்காக படிக்கிறீங்க, கிட்டத்தட்ட 60 வருஷம் செலவு பண்ணுறீங்க டாக்டர் படிக்கிறதுக்கு, கரெக்டாக 6 வருஷம் 60 வருஷம் செலவு பண்ணுறீங்க டாக்டர் படிக்கிறதுக்கு, போயிட்டு வந்து அடுத்த அப்படியே ஒரே மாதம் அந்த காசு எடுத்துருவீங்க கிடையாது, அந்த அதாவது செலவு பண்ண காசு எடுக்க முடியுமா? முடியாதுயா, கண்டிப்பாக முடியாது. யோ நான் ஆகும் மினிமம் 6 வருஷம் ஆகும், 60 வருஷம் செலவு பண்ணாத 6 வருஷத்தை நீங்கள் எடுக்கலாம், அதிகபட்சம் 4 வருஷம் எடுக்கலாம். ஓகே, பட் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கீங்க, ஏன் தெரியுங்க மட்டும் இருக்க மாட்டீங்க? ஓகே, ஒன்றும் எப்போ 20000 ரூபாய் போடுங்க, 20000 ரூபாய் போட்டு அந்த காசை மினிமம் ஒரு 4 மாதம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. 20000 ரூபாய் போட்டு அந்த 4 மாதம் அந்த காசு எடுக்கலாம் ஐடியா பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும் ப்ரோ. ப்ரோ அவ்வளோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ப்ரோ. ஸோ நீங்கள் தான் கரெக்டாக பயன்படுத்தி ட்ரேட் பண்ண மாற்றீங்க, அதுதான் நான் சொல்வேனே, உங்கள் மேலே தான் தப்பு நான் சொல்வேன். ஓகே, ஸோ வாங்க நான் ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறேன் ப்ரோ. ரொம்ப சிம்பிளான தான் ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் ஏன் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு யாஸ் யாஸ் அவ்வளோ யாஸ் கேட்குறேன் அப்படியே என் காதை கேட்டு 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 கிட்டத்தான் எனக்கு தெரிஞ்ச இது ஓகே அந்த சொன்ன வரைக்குமே 1 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. அவ்வளோ அப்போயே என்கிட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோ யாஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ யாஸ் பண்ணியிருக்கேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் ப்ரோ, என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும், ஆனால் பொறுமையாக இருக்கணுமே, பொறுமை இல்லையே உங்கள்கிட்ட, கவர் பண்ணணும்னு வந்துட்டீங்கன்னாவே பிரச்சனை தான் ப்ரோ, பொறுமையாக போயிருக்கலாம் ப்ரோ, தப்பே கிடையாது,
புரியுதுங்க, தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, கிராஸ் பண்ணாதீங்க சரிங்க. ட்ரேட் பண்ணதேன்னா ஒத்துக்கோங்க, ட்ரேட் பண்ண தெரியல பார்த்துக்கலாம், ஏதோ கட்டுன்னு பண்ணிக்கோங்க. கட்டுன்னு பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. கிராஸ் போச்சுன்னா இருக்க முடியுமா? கேபிட்டல் போனால் வர முடியுமா? முடியாது. ஸோ ஆனால் கட்டுன்னு ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஒரு நாளைக்கு 500 இருங்க போதும்னு தான் நான் சரியா. சரி ரைட்டு, நான் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வரேன் ப்ரோ. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, நான் சொன்னேன் அப் தண்டு டவுன் தண்டு. ஓகே, இங்கே நடுவை ஒருத்தங்க நான் பாருங்க, இவன் தான் மெயின் மேட்டரே ப்ரோ. ஓகே, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனு, அந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது ப்ரோ, அதுக்கு மேலே போகும்போது தான் நீங்கள் எண்ட்ரி எடுக்க போகிறீங்க. புட்டு போகும்போது இது கீழே போகும்போது தான் எண்ட்ரி எடுக்க போகிறீங்க. ஸோ நான் இன்றைக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரோ. இப்போ நான் கவுனிங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் ப்ரோ, இந்த இடத்த அந்த எவ்வளோ பிரேக் பண்ணியிருக்கான் கரெக்டாக. சரி ரைட், இப்போ நீ எங்கே ப்ரோ பை பண்ணணும் அப்படின்னா ப்ரோ, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் யூஸ் பண்ண போகிறது 1:2. ஓகே, கிட்டத்தட்ட 15 எஸ்ஐ 25 தான் டார்கெட். அவ்வளோ தான், அவ்வளோ தான் நீங்கள் எதிர்பார்க்கணும், அவ்வளோ தான் நீங்கள் எதிர்பார்க்கணும் ப்ரோ. ஆப்ஷன் பையங்க அந்த ப்ரீமியமை பிடிக்கிறதுக்கோ கஷ்டமாக தெரியுமா? இன்னைக்கு காயம் நான் 37 மார்க்கெட்டை போடு, நான் செகண்ட் அஞ்சு மந்த எடுத்து உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஓட்டமாக போச்சு 21 போடு. 37 21 போட்டு டார்கெட்டு செகண்ட் இந்த மணிக்கு, புரியுதுங்களா ப்ரோ? நம்ம காசை உயிஞ்சுதானுங்க ப்ரோ இவனுங்க மார்க்கெட்டில். ஆப்ஷன் பையிங்க அவ்வளோ கஷ்டம், ரொம்ப வேதனையாக இருக்குது. போக போவேன், புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ட்ரேட் கிடைக்காதுனா ஃபீல் பண்ண வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி யாஸ் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே இருக்குது ப்ரோ இந்த பாருங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு பண்ணிங்கன்னா அது யோகப்பை ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இங்கே வந்து பாருங்க, யோகப்பை ப்ராஃபிட் ப்ரோ இது 107 ப்ரோ. நீங்கள் நல்ல மூமெண்ட்டு. அப்படியே இப்போ இங்கே வாங்க, நான் இப்போ புட்டுக்கு சொல்கிறேன், இங்கே வாங்க. இப்போது அவன் எங்கே உடைகிறான்? இங்கே. ஆனால் நம்ம எங்கே சிக்னல், நம்ம கீழே வரும்போது தான் அவன் புட்டு எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் எடுக்கலாமா அப்படிங்கிறத எடுக்கக்கூடாது. ஏன் ப்ரோ அப்படின்னா, இந்த மாதிரி எந்த மாதிரி இந்த மாதிரி உடைக்கும் போதே அவனுக்கு கொடுக்கணும். இப்போது இங்கே உடச்சா இங்கே என்ட்ரி கிடச்சிச்சு, நான் போனேன், அந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது அவன் எங்கே உடைகிறான்? இங்கே வசதான், அப்போ நம்ம இங்கே எடுத்துக்கணும். பட் ஆனால் ரெட்கா கீழே வரும்போது தான் நீங்கள் புட்டு எடுக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ட்ரி மிஸ், இன்றைக்கி உங்களுக்கு என்ட்ரி கிடையாது. அப்படியே இங்கே வாங்க, அப்படியே வாங்க. நான் உங்களுக்கு எத்தனை கன்ஃபர்மேஷனோட ஈஸியாக நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. உங்கள் கையில் தான் இருக்குது ப்ரோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறது. இங்கே வந்து பாங்க, இங்கே உடைக்கிறானா, தைரியமாக நான் போவேன். தைரியமாக போய் என்ன பண்ணுவேன், இங்கே நான் போய் தேர்தல் எடுப்பேன் ப்ரோ. இந்த இடத்துல தேர்தல் 15 எஸ்ஐ நான் போடுவேன். ஓகே, என்னோடய டார்கெட் 75 நான் வைக்கிறேன், என்ன முடியும் நான் பண்ணுறேன் ப்ரோ. ஸோ நம்ம ட்ரைனிங் கோர்ஸை நம்ம இதுதான் ப்ரோ சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது. ஸோ பேசிக்காக இருந்து அட்வான்ஸாக ஃப்ரீயாகவே நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ. இப்போ நம்ம ஆஃப்லைன் கேஷும் எடுத்துகிட்டு தான் ப்ரோ இருக்கோம். ஆஃப்லைன் கேஷும் இருக்குது, ஆன்லைன் கேஷும் இருக்குது ப்ரோ. இப்போது ஆஃப்லைன் கேஷ் அப்படின்னு வரும்போது உனக்கு திருவண்ணாமலையே நடக்க போடுங்க. அதாவது பேசிக்காக இருந்து அட்வான்ஸாக வரைக்கும் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஸோ நம்ம எல்லாம் கும்பலாக என் பக்கத்தில் உட்காந்து நம்ம ஒரு பேட்சுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 தான் ஆட் பண்ணுவேன். ஸோ நம்ம 5 கும்பலாக உட்காந்து தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என் பக்கத்தில் உட்காந்து நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து நான் தப்பையாக உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன். ஸோ எல்லா விதமான விஷயமும் நீங்கள் என்கிட்ட கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு மினிமம் 20-40% நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும், பண்ணலாம், டீசெண்டாக என்ன பண்ணலாம். ஓகே, உங்கள் கையில் தான் இருக்குது பண்ணுறதும் பண்ணாததும். ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் ப்ரோ, அதுக்கு நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்க, நம்ம இங்கே ஒரு ட்ரேட் எடுத்தோம், நல்லா ப்ராஃபிட். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் போடும், ப்ராஃபிட்டாக க்ளோஸ் பண்ணேன், லாஸாக க்ளோஸ் பண்ணேன், போடும் தான் நான் போய் 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 அடிபட்டதான் போடுங்க. சரி, இப்போது இங்கே வந்து பாருங்க, இந்த இடத்துல இப்போ அவன் எங்கே உடைக்கிறான் ப்ரோ, இங்கே உடைக்கிறான். பட் நமக்கு என்ட்ரி எங்கே கொடுக்குறான், இங்கே கொடுக்குறான். ஸோ அப்போ என்ட்ரி மிஸ்ஸு, விட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான். இப்போ இங்கே வந்து பாங்க ப்ரோ, என்ட்ரியே கிடைக்கும். ஆமாம், என்ட்ரியே கிடைக்கும், விட்டுருன்னு தான் நான். எதுக்கு வேணாம், அப்போ அப்படியே இங்கே சைடு வேஸ் வைப்பாங்க. சைடு வேஸ் தான் உங்களுக்கு காட்டணும். 9:00 எங்கே உடைக்கிறான், இங்கே உடைக்கிறானா, புட்டு என்ட்ரி கொடுத்தானா, கிடையாது. இந்த கேண்டையை கொடுக்குறான், அதாவது இங்கே கொடுக்கணும். அவன் இந்த கேண்டையை கீழே ஒட்டினா நான் புட்டு எடுத்துருப்பேன். பட் அவன் எங்கே மார்க்கெட் கீழே வந்த பிறகு சொல்கிறான், அப்படியே இங்கே வாங்க, இங்கே உடைகிறானுங்க. தெரியுது அவங்களுக்கு, நல்லா கவுனிங்க ப்ரோ, ப்ரோ நல்லா கவுனிங்க. எங்கே உடைக்கிறான், இங்கே. சரியா, இந்த கேண்டலுக்கு ஹைக்கு மேலே தான் நீங்கள் போய் ஆகணும். நல்லா பாருங்க, இந்த இடத்த உடைகிறானுங்க.
இங்கே பாருங்க, இங்கே கரெக்டாக இந்த கேண்டல், இந்த கேண்டல் என்ட்ரி எடுக்குமா? இதுவே இந்த கேண்டல் மட்டும் என்ன என்ன நம்ம பண்ணியிருக்கணும், இங்கேருந்து இப்படி வச்சுருந்துச்சுன்னா நான் போய் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடத்த பை பண்ணியிருப்பேன். பட் அவன் என்ட்ரியே தப்பாக தான் கொடுக்கணும். அப்படியே இங்கே வாங்க, இங்கே கரெக்டாக இந்த கேண்டல் யோய, இந்த கேண்டல் யோ எங்கே உடைக்கணும் பாங்க, அவன் தான். ஓகே, ஸோ 15 பாயிண்ட் எஸ்எல் டார்கெட் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே பாங்க ப்ரோ, மேலே உடைக்கிறானுங்க, ஆனால் நமக்கு இங்கே கொடுக்குற, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், அதாவது கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு தெரியுது அவங்களுக்கு ப்ரோ, என்ன பாருங்க கொஞ்சம் நல்லா விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்துட்டு தான் மேலே போயிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இடத்த என்ட்ரி சைடு வேஸே உங்களுக்கு ஒர்க்காகுது. நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் சொல்லிட்டேன் ப்ரோ, உங்களுக்கு சொல்லிட்டாட்டுக்கு நான் ஐடியா இருக்க ப்ரோ. ஓகே, இது என்னென்ன இண்டிகேட்டர் ப்ரோ அப்படின்னு வந்து பாருங்க ப்ரோ, ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் மாதம் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் நடக்குது ப்ரோ, சரிங்களா? சாரி, ஏப்ரல்ன்றேன், எஸ் ஏப்ரல் மாதம் நடக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு பேசிக்காக வந்து அட்வான்ஸாக ஃபுல்லாமே நான் சொல்லிட்டு பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் இருக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதாவது நம்ம கேஷை ஜாயின் பண்ணணும், ஆஃப்லைன் கேஷ் ஆனால் சரி ஆன்லைன் கேஷ் ஆனால் சரி நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸும் உங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 13 நாள் கேஷ் இருக்க போட்டுப்படும். ஓகே, எல்லாமே உங்களுக்கு எய் மார்க்கெட்டாக கிளியாக நான் சொல்லிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ ஆன்லைன் கோர்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோங்க. ஸோ எப்போ என்ன டவுட்னா நீ தாமல் அந்த கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக நீ யாரும் ஜாயின் பண்ணணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் காஸ். ஓகே ஓகே, ஸோ ரைட்டு, நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், ஒரு நாய்க்கு ஒரு ட்ரேடு, தயவு செஞ்சு யாஸ் மட்டும் பண்ணாதீங்க. எவ்வளவோ நான் சொல்கிறேன், நானும் யாஸ் பண்ணுவேன் ப்ரோ, அப்பப்போ பண்ணுவேன், நான் ஏற்றுக்குவேன். ஆமாம், நீங்கள் நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஓகே நம்ம ஏற்றுக்கலாம், ஏற்றுக்குவேன் ப்ரோ, ஏற்றுக்குன்னு போயிடுவோம் நாய்க்கு பார்த்துக்கலான்னு. ஸோ நீ ஒன்றும் என்ட்ரி எதுக்கு நீங்கள் பாரு, அங்கே ஆரம்பிக்குது உங்கள் பிரச்சனை. ஓகே, இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு அது போடுறேன், அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு இது போடுறேன்னு போட்டு தான் போடும். ஸோ இதுமே நம்ம வந்து மெதுவாக நின்று ஆடக்கூடிய டைம், சரியா? ஸோ அவ்வளோ லாஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது டைமா பா அப்படிக்கிறது நம்ம. ஸோ ஆனால் தேசிய கொஞ்சம் பொறுப்பாக கொஞ்சம் பார்த்து பார்த்து நடந்துக்கங்க, சரியா? ரைட்டு ப்ரோ, இதை நான் ரெண்டு விதமாக இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபஸ்ட் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, இப்போ ரெண்டுமே டெய்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ RSI. ஸோ ரிலேட்டிவ் சென்டென்சஸில் போகிறீங்க, ஃபஸ்ட்டு செட்டின்ஸ் வாங்க ப்ரோ. செட்டின்ஸை வந்து என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா, இதை பிளாக் கலராக மாற்றுங்க, இதை கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க ப்ரோ, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணுறீங்க, என்னதே அந்த ஆரஞ்சு எல்லோ கலராக பார்த்தீங்க அதை ஆஃப் பண்ணுறீங்க, அது நமக்கு தேவையில்லை. அப்படியே இங்கே வாங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா 50, இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க 50. ஓகே, ஸோ இதை என்ன பண்ணிங்கன்னா நம்ம போட்டுக்கிறேன், கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், ரைட்டா? ரைட்டு, நீங்கள் வந்து கவனிங்க. ஓகே, இதுக்கு மேலே போகும்போது ஒன்று செட்டிங்ஸை மாற்ற வேண்டியதுக்கு அப்படியே வந்துட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே வந்து இங்கேயே நீங்கள் 50 கொடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துக்கலாம். ஓகே ஓகேவா? ஸோ அதாவது ப்ரோ என்ன பாருங்க, பிளாக்காக தான் மாற்றினீங்க, பிளாக்கு பிளாக்கு 50 50, அவ்வளோ தான் மேட்டர். ஏன்னா அந்த 50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ட்ரெண்டு எங்கெந்த மேலே போகும் எங்கெந்த கீழே வரும்னு சொல்லிட்டு அந்த 50 உங்களுக்கு காட்டி கொடுத்தணும். ஸோ இப்போ அழகாக இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணால் நல்லா மேலே போனோம், கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டாம் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ அப்படின்னா, இங்கே வாங்க இஎம்ஏ போடுங்க, இஎம்ஏ. ஓகே, ஸோ இங்கே இஎம்ஏ போயிட்டு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸை போயிட்டு ப்ரோ என்ன பாங்க ப்ரோ, ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க ப்ரோ, நம்ம யாருமே இங்கே காப்பாற்ற மாட்டாங்க ப்ரோ, எல்லாம் நம்ம வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதா யோசிக்கிறாங்க. ஓகே, அது எல்லாருமே உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ நான் உங்கள்கிட்ட சொல்லுறதுனா தெரியுமா, யாருமே நம்ப ஏமாறாதீங்க ப்ரோ. நீங்கள் எனக்கு என்ன போயிட்டு இருக்கும் ப்ரோ, என்ன போயிட்டு இருக்கும், நம்ம ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கும், நமக்கு எவ்வளோ கஷ்டம், 500 ரூபாய் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். யாரோ நம்பி அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு கார் எடுத்து அக்கௌண்ட் ஓட்டிங் கொடுத்தேன் என் ஃப்ரெண்டு பண்ணான் ப்ரோ. ஸோ வேணாம் ப்ரோ, இதுக்குமே யாரும் புதுசாக வரவங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க. என்னோடய வீடியோ யாராவது பிகினர் யாராவது பார்க்குறீங்கன்னா கற்றுக்கிற ட்ரை பண்ணணும்னு நினைங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா கற்றுக்காமல் வந்தால் தான் சின்ன சின்ன யாஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் வரும்போதே லாஸ் பண்ணிவிட்டு வரும்போது நீங்கள் அந்த லாஸை ரிகவர் பண்ண போகும்போது தான் உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும். ஏன்னா ட்ரேடிங் அப்படின்றது ஏற்கனவே ஒரு ப்ரெஷர் பூரான கேம். ஸோ அதை நீங்கள் வரும்போதே ரொம்ப அறிவாயிட்டோன்னு வந்தீங்கன்னா உங்கள் அதுக்கப்புறம் எப்படி சண்டை போக முடியும், ரொம்ப வீக் ஆகிடுவீங்க நீங்கள். ஓகே, ஸோ சில ஃபேக்டை ஏற்றுக்குன்னு ஓகே நான் மூவ் பண்ணுற மெதுவாக போய்க்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட வாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 50 என்ன பண்ணுறீங்க, 50 போட்டுக்கிறீங்க. இன்புட்டில் போய் இதை கலரை மாற்றிக்கவா ப்ரோ, ரைட்டாக பிளாக்காக வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் ப்ரோ கேம். ஸோ இது கீழே நீங்கள் புட்டை பை பண்ண போகிறீங்க, இதுக்கு மேலே போமா நீங்கள் கவரை பை பண்ண போகிறீங்க. ஸோ இதோட அக்கரன்ஸு நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎம்டே தான் ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம், நான் உங்களுக்கு கோர்ஸ் டீடைல் சென்ட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.